உடுமலை சங்கர் படுகொலை வழக்கில் கௌசல்யாவின் தந்தை சின்னசாமியை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதோடு 5 பேரின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இந்த காட்சியை அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது. சாதி மறுப்பு திருமணம் செய்த காரணத்திற்காக இளைஞரை நடு ரோட்டில் வைத்து வெட்டி கொன்ற இந்த காட்சி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த குமரலிங்கத்தைச் சேர்ந்த சங்கரும் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த கௌசல்யாவும் காதலித்து 2015 திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் கௌசல்யா வீட்டாரின் கடுமையான எதிர்ப்பை மீறி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் செய்து ஓராண்டிற்கு பிறகு, அதாவது 2016 மார்ச் 13 உடுமலையில் சங்கரை பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று வெட்டிச் சாய்த்தது. தடுக்க முயன்ற கௌசல்யாவுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் சங்கர் துடிதுடித்து அதே இடத்தில் இறந்து போனார். காயங்களுடன் கௌசல்யா உயிர் தப்பினார். விசாரணையில் கௌசல்யாவின் பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் சிலர் இந்த கொலையை செய்தது தெரிய வந்தது. அதன்படி கௌசல்யாவின் பெற்றோர், தாய்மாமன், பாண்டித்துறை உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பெண்ணின் தந்தை சின்னசாமி உள்ளிட்ட 6 பேருக்கு மரண தண்டனை விதித்த நீதிமன்றம் ஸ்டீஃபன் தன்ராஜ் என்பவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும், மணிகண்டன் என்பவருக்கு 5 சிறை தண்டனையும் வழங்கியது. அதே சமயம் தாய் அன்னலட்சுமி, தாய்மாமன் உட்பட 3 விடுவித்தது. இதையடுத்து தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து சம்பந்தப்பட்டவர்களும் அன்னலட்சுமி உள்ளிட்ட 3 விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து காவல்துறை தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்றதை அடுத்து நீதிபதிகள் சத்யநாராயண், நிர்மல்குமார் அமர்வு 327 பக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதன்படி கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி மீது காவல்துறை வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரமில்லை என கூறி அவரை வழக்கிலிருந்து நீதிபதிகள் விடுவித்தனர். சங்கரை கொலை செய்ய கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி சதி செய்தார் என்ற குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நிரூபிக்கப்படவில்லை என்றும், கொலையாளிகளுடன் அவர் இருந்ததை பார்த்ததாக அரசு தரப்பு முன்வைத்த சாட்சிகள் சந்தேகத்திற்குரியவை என்றும் நீதிபதிகள் தமது தீர்ப்பில் கூறியுள்ளனர். அதோடு கூலிப்படையினருக்கு பணம் கொடுக்க ஏடிஎம்மில் இருந்து சின்னசாமி பணம் எடுத்தார் என்ற போலீஸ் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில், அதனை நிரூபிப்பதற்கான சிசிடிவி காட்சி ஆதாரத்தை சமர்ப்பிக்க போலீசார் தவறிவிட்டதாக நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதேபோல் 9 குற்றவாளியான தன்ராஜ், 11 குற்றவாளியான மணிகண்டன் ஆகியோரும் விடுதலை செய்யப்பட்டனர். மேலும் தூக்கு தண்டனை பெற்ற மற்ற 5 பேருக்கு குறைந்தபட்சம் 25 சிறையில் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. கௌசல்யாவின் தாயார் அன்னலட்சுமி உள்ளிட்ட 3 பேரை விடுவித்ததற்கு எதிராக காவல்துறை தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்தனர். உயர்நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு அதிருப்தி அளிப்பதாக கூறியுள்ள கௌசல்யா, நியாயம் கிடைக்கும் வரை தமது சட்ட போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். அரசு மேல்முறையீடு செய்தால் அதில் தன்னையும் இணைத்துக் கொள்வேன் என கௌசல்யா கூறியுள்ளார். அன்னலட்சுமியும் சின்னசாமியும் குற்றவாளி இல்லைன்னா இன்னாரு சங்கர் வந்து உயிரோட இருந்திருக்கணும், என் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும். இப்ப ஆனா அவன் உயிரோட இல்ல, அப்புறம் எப்படி அவங்க வந்து குற்றவாளி இல்லாம ஆவாங்க? நாங்க சுப்ரீம் கோர்ட் போவோம், இந்த கேஸ நீதி வாங்காம நாங்க விட மாட்டோம், என்னோட சட்ட போராட்டம் தொடரும்.
உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை கௌசல்யாவின் தாய் அன்னலட்சுமி வரவேற்றுள்ளார். எல்லாரும் தூண்டுதல் பேர்ல எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்தது ஒரு நல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு இது மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல இது மாதிரி நாங்க நினைக்கிறோம். மரண தண்டனைய தாய் தண்டனை குறைச்சவங்களுக்கும் மறுபடியும் தண்டனை குறைக்கிறதுக்குண்டான வழியில அது மேல்முறையீடு செய்வோம். அவங்களுக்கும் தண்டனை குறைக்கிற மாதிரி பார்ப்போம். தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியுள்ளார். தூக்கு தண்டனையை மாற்றி அவர்களை ஒரு சிலரை அவர்களை விடுதலை செய்தும் பலருக்கு வந்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனையாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம். தமிழக அரசு வந்து அது சம்பந்தமாக எங்களிடம் சட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறது. சட்ட ஆலோசனைக்கு முன் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துக்கொண்டு போவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் மீண்டும் அனைத்து தரப்பு வாதங்களும் ஆரம்பத்தில் இருந்து தொடங்கும் என கூறப்படுகிறது. கொலை செய்ய சின்னசாமி சதி செய்தார் என்ற குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நிரூபிக்கப்படவில்லை என கொலைகாளிகளுடன் சின்னசாமி இருந்ததை பார்த்ததாக அரசு முன்வைத்த சாட்சிகள் சந்தேகத்திற்குரியவை கூலிப்படையினருக்கும் பணம் கொடுக்க ஏடிஎம்மில் இருந்து சின்னசாமி படம் எடுத்தார் என்பதற்கான சிசிடிவி ஆதாரமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போதிய ஆதாரங்களை வைத்து அரசு தரப்பு வாதாடவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆணவ கொலைகளை மேலும் ஊக்கப்படுத்தவும் கூலிக்கு கொலை செய்யும் கலாச்சாரத்தை மென்மேலும் ஊக்கப்படுத்தவும் இந்த தீர்ப்பு ஏதுவாக அமையும். அரசு தரப்பில் போதிய ஆதாரங்களை முன்வைத்து வலுவாக வாதிடவில்லை என்பதும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று தனி சட்டம் இல்லை என்பதும் தான் இத்தகைய தீர்ப்புக்கு காரணம். உடனடியாக இந்த வழக்கில் மேல்முறையீட்டுக்கு செய்ய வேண்டும், தமிழக அரசு செல்ல வேண்டும் என வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் பிரதானமான குற்றவாளியாக இருக்கிற கௌசல்யாவுடைய தந்தை அவர்களுக்கு தண்டனையிலிருந்து தப்பி வைப்பதற்கு தமிழக அரசு அனுமதித்துவிடக் கூடாது என்பதை வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கௌசல்யா பெற்றோரின் தலையீடையின்றி கொலை நடந்திருக்காது என்று திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணியும் தந்தை பெரியார் திராவிடக் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணனும் கூறியுள்ளனர். தங்களை விட கீழான ஜாதியில் திருமணம் செய்து கொண்டால் என்ற கோபம்தான் இந்த செயலுக்கு பின்னணியாக இருந்திருக்க முடியும். அவருடைய அறிவுரையோ அல்லது முயற்சியோ இல்லாமல் இந்த கொலை நடந்திருக்க முடியாது. இப்போது தண்டனை பெற்றிருக்கிற இவர்கள் தாங்களாகவே இப்படி யோசித்து தாங்களாகவே முன்முயற்சி எடுத்து வந்து கொண்டிருப்பார்களா என்பதை யாரொருவரும் நம்ப மாட்டார். இதுபோன்ற ஆணவ படுகொலைகள் செய்கின்றவர்களுக்கு மிக மிக இது ஒரு தீர்ப்பு ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடும். ஆகவே இது வருங்காலத்திலே இதுபோன்ற இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்காமல் தடுக்க வேண்டும் சொன்னால் உச்ச நீதிமன்றத்துக்கு உடனடியாக தமிழக அரசு கொண்டு செல்ல வேண்டும். சரியாக இந்த வழக்கை நடத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். அரசு தரப்பு இந்த வழக்கில் கௌசல்யாவின் ஒத்துழைப்பை நாடவில்லை என்று குற்றம் சாட்டிய எவிடன்ஸ் கதிர் தங்கள் தரப்பில் உச்சநீதிமன்றம் செல்ல இருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த வழக்கை நடத்துவது ஸ்டேட் கவர்மெண்ட், அரசு குற்ற வழக்கறிஞர்கள் தான் இதை நடத்தினாங்க. கௌசல்யாவும் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நடக்கும் போது கௌசல்யா கொடுத்த அந்த ஒத்துழைப்பு இந்த வழக்கில் என்னன்றதே சொல்லப்படாமல் மிக மர்மமாக அரசு தரப்பு இதை நடத்துவதனுடைய நோக்கம் என்ன, பின்னணி என்ன? இந்த தீர்ப்பை எதிர்த்து கண்டிப்பாக நாங்கள் உச்ச நீதிமன்றம் செல்வோம். வழக்கை திறன்பட நடத்த இயலாத தமிழக அரசை கண்டிப்பதாக திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் ட்வீட் செய்துள்ளார். இந்த தீர்ப்பு சமூகத்தில் உருவாக்கும் மனநிலையை யோசிக்கவே மனம் கவலை கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைப் போல மதுரையிலும் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் 30 தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் மதுரை மாநகராட்சி பகுதிகள், பரவி பேரூராட்சி, மதுரை கிழக்கு, மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் ஊரக பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் ஜூன் 30 வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கில் ஆட்டோ, டாக்ஸி போன்ற வாகனங்களுக்கு அனுமதி இல்லை எனவும் மருத்துவ அவசர தேவைகளுக்கு இயங்கும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
காய்கறி மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகள் தனிமனித இடைவெளியுடன் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை இயங்கும் எனவும், பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் வாங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனை, மருந்தகங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில், 33 விழுக்காடு ஊழியர்களுடன் அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகள் செயல்படலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதேபோல ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன் செயலிகளின் மூலம் உணவுகளை ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் எனவும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை உணவகங்களில் பார்சல்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்கள் வழக்கம் போல இயங்கும் எனவும், தேநீர் கடைகளுக்கு அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூரி ஜெகநாதர் ஆலய தேரோட்டத்தை வீட்டில் இருந்தே மக்கள் காண ஒடிசா மாநில அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. கொரோனாவை காரணம் காட்டி உலக புகழ் பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் தேரோட்டத்திற்கு அண்மையில் உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதையடுத்து ஒடிசா மாநில அரசு, மத்திய அரசு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தேரோட்டத்தை நடத்த அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போப்டே அமர்வு, மத்திய மாநில அரசுகளின் விதிமுறைகளின்படி தேரோட்டம் நடத்த அனுமதி அளித்துள்ளது. அதே சமயத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்யாமல் பூரியில் மட்டும் தேரோட்டம் நடத்த நீதிபதிகள் அனுமதித்துள்ளனர். அனுமதி கிடைத்ததற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உள்ளிட்டோர் நன்றி தெரிவித்தனர். இதையடுத்து துரிதகதியில் தேரோட்டப் பணிகள் நடைபெற்றன. பொதுமக்கள் வீடுகளில் இருந்தபடியே ஜெகநாதர் தேரோட்டத்தை நேரலையில் கண்டு ரசிக்க ஏற்பாடுகளை அம்மாநில அரசு செய்துள்ளது. கொரோனா நேரத்தில் தேரோட்டத்தை நடத்துவது சவாலாக இருப்பதாகவும், 3 அமைச்சர்கள் தேரோட்டத்தை கண்காணிப்பார்கள் என முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். ஊரடங்கை மீறி மாந்தோப்பில் கறிவிருந்துடன் கும்பலாக பிறந்தநாள் விழா கொண்டாடிய திமுக பிரமுகர் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன பார்க்கலாம். மாலையுடன் காட்சியளிக்கும் பர்த்டே பார்ட்டியின் கதாநாயகன் இவர்தான். திமுக பொதுக்குழு உறுப்பினரும் கும்முடிப்பூண்டி ஒன்றிய குழு துணைத் தலைவரின் கணவருமான குணசேகரன் தனது 50வது பிறந்த நாளை அண்மையில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடினார். பிறந்த நாளில் பங்கேற்ற தொழிலதிபர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், அரசு அலுவலர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். பின்னணி என்ன? மாநெல்லூரைச் சேர்ந்த குணசேகரன் மீது 6 ஆண்டுகளுக்கு முன்பு செம்மரக்கட்டை கடத்தல் வழக்கு பதியப்பட்டது. ஆனால் தற்போது அரசியல்வாதியாக வலம் வருகிறார். குணசேகரன் தனது பிறந்தநாள் விழாவை தமிழக ஆந்திர எல்லையில் அமைந்த கண்ணம்பாக்கம் மற்றும் பல்லவாடா கிராமத்தில் உள்ள மாந்தோப்பு பண்ணை வீட்டில் கொண்டாடியுள்ளார். மதுபான விருந்து, கறி விருந்து என மாந்தோப்பில் களைகட்டிய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் பழைய நண்பர்களால் உற்சாகமாக வரவேற்கப்பட்ட திமுக பொதுக்குழு உறுப்பினர் குணசேகரன் மாலை அணிவித்து பூசணிக்காய் உடைத்து திருஷ்டி கழித்த வீடியோ பதிவுகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. இந்த கட்சி பிரமுகரின் பிறந்தநாள் விழாவில் கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சி பிரமுகர்களும் அவர்களுக்கு போட்டியாக அரசு அதிகாரிகளும் பங்கேற்றதுதான் ஹைலைட். விதிகளை மீறி நடந்த பிறந்தநாள் கூடுகையில் அதிமுகவைச் சேர்ந்த கும்முடிப்பூண்டி தலைவர் சிவக்குமார், கிராமத் தலைவர்கள் லாரன்ஸ், சீனு ஆகியோரும் பங்கேற்றனர். கும்முடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அதிகாரி சுவாமிநாதன், மீஞ்சூர் துணை வட்டார வளர்ச்சி அதிகாரி மணிசேகரன், திருவள்ளூர் சிறப்பு RTO கென்னடி உள்ளிட்ட பல அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டதுதான் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய செய்தி. பிறந்தநாள் கொண்டாடிய திமுக பிரமுகர் குணசேகரனுக்கு தற்போது கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர்களில் இதுவரை 8 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதால் மற்றவர்கள் அச்சத்தில் உள்ளனர்.
கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ளவர்களையும் வரவழைத்து பிறந்த நாள் விழா கொண்டாடியது தொடர்பாக திமுக பிரமுகர் குணசேகரன் மீதும் அதில் பங்கேற்ற 49 பேர் உள்ளிட்ட 64 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய ஆரம்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கெடுத்த திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதன் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதால் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்தும் பணியில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். எதை பற்றியும் கவலைப்படாமல் விதிகளை மீறி நடந்த இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அரசியல் வட்டாரத்தில் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.